நண்பர்களே, வெல்கம் டு கணேஷ் பவர் டூல்ஸ் அண்ட் பிளம்பிங் ஒர்க் சேனல். பட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் ரெகுலராக இந்த வால் மிக்சர் யூஸ் பண்ணி ரொம்ப போர் அடிச்சிருச்சா? அதே மாதிரி இந்த பேசிக் டாய்லெட்டை யூஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? அப்போ வாங்க, ரெண்டுத்தையுமே இப்போ உள்ள லேட்டஸ்ட் ட்ரெண்டாக மாற்றிடுவோம். நம்ம இன்றைக்கி கன்சில் டேங்க் வைக்க போகிறோம். அது வந்து 2400 மாடலில் ஜாகுவாரில். அதுக்கு என்னென்ன ஃப்ரீ, அது அந்த பாக்ஸ் உள்ள என்னென்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மெஸ்ஸு, இன்லெட் பைப்பு, அதுக்கடுத்து மேலே வந்து அந்த பிளேட்டு மாட்டுற இடத்துல வந்து கலவெல்லாம் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் பிளேட் கொடுத்துருவாங்க, சைட் கிளாம்பு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த இன்லெட்டோட டம்மி, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டாய்லெட் மாட்டும் போது யூஸ் பண்ணுற ரப்பரு, அந்த டாய்லெட் மாட்டுறதுக்கு ஒரு இன்லெட் பைப்பு, லென்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பைப்பு. இதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டேங்கில் உள்ள ஒரு வால்வ் இருக்குது, அந்த வால்வை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம மேலே வந்து ஒரு த்ரெட் எல்போ ஏற்றி கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனுவல் புக்கு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்சுலேஷன் பண்ணுறது எப்படின்ற மாதிரி அதில் ஃபுல் டீட்டெயில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம டேங்கை வந்து பக்காவாக ஃபிட்டிங் பண்ணிட்டோம், மெஸ் எல்லாம் போட்டு சைட் கிளாம்பிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் கவர்லாம் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ டேங்க் வந்து ரெடியாக இருக்குது, டேங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ட்ரில் பண்ணி நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஜாகுவாரில் வாட்டர் டைவர்டர் பார்க்க போகிறோம். வால் மிக்சருக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வாட்டர் டிவைடர் போடுறாங்க எல்லாருமே. இது மாடல் பார்த்தீங்கன்னா ALD079N. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாகுவாரில் நல்ல ஹெவியாக வரும், பிராஸ் பாடி தான் ஃபுல்லாகவே உள்ள. இது வந்து நாலு பக்கம் நாலு த்ரெட் இருக்கும். இதில் வந்து பிராஸ் எம்டி ஏற்றிக்கணும். இதில் வந்து சீன் போட்டிருக்கு பாருங்கள். இதில் வந்து கோல்டு வாட்டர் பைப்பு கனெக்ட் பண்ணிக்கணும். ஹெச்என் போட்டிருக்கு பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் கனெக்ட் பண்ணணும். SPT போட்டிருக்கு பாருங்கள். இதில் வந்து ஸ்பவுட் கனெக்ட் பண்ணணும். SHR போட்டிருக்கு பாருங்கள். இதில் ஷவர் கனெக்ட் பண்ணணும். இந்த த்ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிராஸ் எம்டி ஏற்றுனீங்கன்னா ரெண்டுத்துக்கும் வந்து நல்லா பக்காவாக டைட் ஆகும். அதே சாதா ரெகுலர் எம்டியை போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த பிராஸ் எம்டி யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் உடச்சி ரெடியாக இருக்குது. இது ஒரு வாஷ் பேஷன் பாயிண்ட்டு. இது வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு, இந்த வாலங் டாய்லெட்டுக்கு போகிற பாயிண்ட்டு. இது கேசர் பாயிண்ட்டு, ஹெல்த் பாசிட் பாயிண்ட்டு, நம்ம அந்த வாட்டர் டைவர்டர் ஃபிக்ஸ் பண்ணுற பாத் ஏரியா. இது லைன் போட்டுடலாங்களா? வாங்க லைனை போட்டுருவோம். இதுக்கு அதுக்கான மெட்டீரியல்ஸு லைனை போட்டு முடிச்சிட்டோம். இது வாஷ் பேஷனுக்கு வர கோல்டு வாட்ரு, இது டேங்க்கு போகிற கோல்டு வாட்ரு, இது ஹெல்த் டெபாசிட் பாயிண்ட்டு. நம்ம செவரு கட்டினதுக்கப்புறம் இதில் கரெக்டாக கவர் ஆகிடும். அதே மாதிரி வாட்டர் டைவர்டர்லேயும் கோல்டு வாட்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. இது ஷவரு, ஹாட் வாட்டர் பைப்பும் கனெக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பைப் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும்போது நம்ம ஆப்செட் யூஸ் பண்ணி நம்ம நீட்டாக பண்ணியிருக்கோம். இதில் கனெக்ஷன் கொடுக்கும்போது எது ஹாட் வாட்ரு எது கோல்டு வாட்டர்னு ப்ராப்பராக கொடுக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேங்க்கும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. லெவலாக வந்து டியூப் லெவல் கட்டி ஃப்ளோரிங் லெவல் எவ்வளோ ஏறுன்ற மாதிரி கனெக்ட் பண்ணி இந்த டேங்கை வச்சுட்டோம்னா பக்காவாக இருக்கும். ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து 270 mm ரெகுலராக எல்லா டாய்லெட்டுக்கும் வரும். ரொம்ப பெரிய டாய்லெட்டாக இருந்தால் 300 வரும். இதெல்லாம் முடிஞ்ச உடனே ஃபிட்டிங்ஸ் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆஃப்டர் டைலிங்கு இல்லைங்க அப்புறம் வாஷ் பேஷனு, டாய்லெட்டு, மேலே புஷ் பிளேட்டு, ஹெல்த் பாசிட்டு, ஸ்பவுட்டு, டைவர்ட்ரு, ஷவரு, ஆங்கிள் கார்க்கு, ஹீட்ருக்கு, ஃபைனலாக ஃபிட்டிங்ஸ் பண்ணி முடித்தா இப்படி தான் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.